ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உதாச்சி டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6 மந்த் பேபிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலான்றத பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து என் குழந்தைக்கு நான் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ கேரட்டை பியூரே பண்ணி, அதாவது கேரட்டை மசிச்சு எப்படி குழந்தைக்கு கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அந்த கேரட் பியூரேவை தயாரிச்சிடலாம். நான் வந்து கேரட்டை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டை ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வேக வைக்க போகிறேன். இப்போது இதை கட் பண்ணிடலாம். கேரட்டை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏற்கனவே நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு 3 விசில் விட்டு இந்த கேரட்டை வேக வச்சு எடுத்துடலாம். வாங்க இப்போது குக்கரில் கேரட்டை வேக போட்டாச்சு. 3 விசில் வரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஏன் எடுத்த உடனே குழந்தைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட்டை வந்து இன்றைக்கி பியூரே பண்ணி கொடுக்குறேன்னா, குழந்தை வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட் பியூரே, அப்புறம் பீட்ரூட் பியூரே, நிறைய விதமான காய்கறிகள் இருக்குது, அதில் பியூரே பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, குழந்தைக்கு அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டு ஓட்டும் போது அவங்க ஃப்யூச்சர்லேயும் நல்லா காய்கறிகளை சாப்பிடுவாங்க. அதனால் என் குழந்தைக்கு நான் வந்து கேரட் பியூரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 2 வேளைக்கு கொடுக்குறேன் தினமும். என்ன தான் நான் வந்து கேரட் பியூரே கொடுத்தாலும் நடுவில் நடுவில் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மதர் மில்க் வந்து ரொம்ப நல்லதுன்றதுனால கேரட் பியூரே கொடுத்துட்டாலும் நான் நடுவில் வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 2 வருஷமாவது தாய்ப்பால் கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் குழந்தைக்கு உடம்புக்கு சத்து. நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தாவே குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதனால் தாய்ப்பால் மட்டும் எப்போவுமே விட்டுடாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ, நான் 2 வருஷம் சொல்கிறேன், ஆனால் உங்களால் எவ்வளோ நாள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நாள் குழந்தைக்கு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு குழந்தைக்கு நல்லது. இப்போது கேரட்டை நம்ம இன்றைக்கி பியூரே பண்ணி கொடுக்க போகிறோம். நான் இன்னைக்கு நேற்றுலேருந்து தான் கேரட் பியூரே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். 2 வேளைக்கு கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, என் குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிட்றான். இப்போ கேரட் பியூரே 3 விசில் வச்சுருக்கேன். அது 3 விசில் வந்துடுச்சு. வாங்க அதை எப்படி மசிச்சு குழந்தைக்கு பியூரே பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேரட்டை 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் இதை தொட்டாவே அப்படியே மசியும். பாருங்கள் இப்போ இதை வந்து நான் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ அரைச்சிட்டு இதிலே வந்து இது வந்து 6 மாதன்றதுனால நான் வெறும் கேரட்டை போட்டு அரைக்கிறேன். இதே வந்து ஒரு 8 மாதம் அதுக்கு மேலேன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை ஒரு சின்ன கொஞ்சமாக வந்து எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன் அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்க்குறோன்னா, அந்த டேஸ்ட்டும் வந்து குழந்தைக்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒட்டும் போது ஃப்யூச்சர்லேயும் நல்லா நெய் நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ நான் இதை பியூரே பண்ணி எடுக்க போகிறேன். மிக்சியில் அரைச்ச பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரட்டை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இந்த கேரட் பியூரேவை இந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட கேரட் பியூரே 6 மாதம் குழந்தைக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரட் பியூரேவை நான் 6 மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். வெஜிடபிள் கொடுக்கறதுக்கு குழந்தைக்கு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பியூரே இதை வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட்டு பீட்ரூட்டு மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து குழந்தைக்கு பழகி ஃப்யூச்சர்லேயும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது நம்மளோட கேரட் பியூரே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தச்சோட்டே. தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும். உடம்பு வெயிட் போடும். நல்ல சத்தான பியூரே. Thank you.